ஹலோ கேமர்ஸ், வெல்கம் பேக். எது கேமர்ஸ் போல் தமிழ் இன்னைக்கு டேவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த சீசன் 18 பார்த்தீங்கன்னா, நான் வந்து கிராண்ட் மாஸ்டர் போயிட்டே நான் மட்டுமே இல்லை, நிறையா தமிழ் பிளேஸ்லாம் போயிருந்தாங்க. ஸோ என்னோட பார்த்தீங்கன்னா ஃபரி, அதாவது கோகுலுமே பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் வந்துட்டான். நாங்கள் ரெண்டு பேரும் தான் பார்த்தீங்கன்னா டியோ போட்டு ஸ்லீப்லெஸ் கேமிங் தான் ரேங்க் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்து கிராண்ட் மாஸ்டர் போயாச்சு. ஸோ கிராண்ட் மாஸ்டர் போனதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இன்றைக்கி ஷேர் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோலையுமே பார்த்தீங்கன்னா வாய்ஸ் குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா ரெண்டு நாளாக ஒழுங்காக தூங்கலை. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. அதுக்கு மேலே இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், அப்போ வீடியோ போட்டால் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து விடும். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றிகள் சொல்லிக்கிறேன், ஏன்னா உங்களோட சப்போர்ட் இல்லைனா நான் வந்து கிராண்ட் மாஸ்டர் போயிருக்க முடியாது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா கோகுலுக்கு தான் நான் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் தான் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாடினேஷனோட போய் கிராண்ட் மாஸ்டர் அடித்தோம். ஸோ இதுக்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் போகிறதுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோலேயே பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்லியிருந்தேன் ரேங்க் போஸ்ட் பண்ண போகிறேன்னு. ஸோ அது மாதிரி பண்ணி நம்ம கிராண்ட் மாஸ்டர் போயாச்சு. அதிலேயே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா டியோ தான் போட்டு போஸ்ட் பண்ணேன் நானும் கோகுலும். ஸோ டியோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து பங்கம் மட்டும், ஸோ வேறு லெவலில் ஒரு ரேங்க் போஸ்ட்னே சொல்லலாம். என் வாழ்நாளில் இந்த அளவுக்கு நான் ஒரு கிராண்ட் மாஸ்டர் போஸ்ட் பண்ணதே இல்லை. போன சீசனே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம், அதாவது ஒரு வாரம் கடைசியில் தான் பார்த்தீங்கன்னா ஹீரோய்க்கே போஸ்ட் பண்ணேன். ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா ரெண்டே நாள், அதாவது ரெண்டு நாள் கூட முழுசாக இல்லை, அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் போயாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹீரோய்க்கில் தான் இருக்கேன். கிராண்ட் மாஸ்டரில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு 15 நிமிஷம் தான் இருந்திருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே உள்ளவங்க வந்து என்னை வந்து மேலே போயிட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து கிராண்ட் மாஸ்டரில் இருக்கிறப்ப கண்டினியூஸாக கேமிங் விளாண்டுக்கிட்டே தான் இருக்கும், ரேங்க் போஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிராண்ட் மாஸ்டரில் நம்மளோட பிளேஸை வந்து தக்க வச்சுக்கிற முடியும். நம்ம வந்து கொஞ்ச நேரம் கேப் போட்டால் கூட நம்மளை கீழே உள்ளவங்க பார்த்தீங்கன்னா மேலே போயிடுவாங்க, ஏன்னா அவங்களுமே ரேங்க் போஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. நான் பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் போனதுமே பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஒரு ரெஸ்ட் விட்டுட்டு ரொம்பவே டயர்டாக இருந்துச்சு, ஏன்னா ஒழுங்காகவே தூங்கலை, ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அந்த ரெஸ்ட் விட்ட கேப்பில் பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே உள்ளவங்க வந்து ரேங்க் போஸ்ட் பண்ணி எனக்கு மேலே போயிட்டாங்க. நான் வந்து அப்படியே தான் இருப்பேன். ஸோ நான் வந்து பாயிண்ட்ஸ்லாம் கம்மியாக மாட்டேன், நான் வந்து அப்படியே தான் இருப்பேன். எனக்கு கீழே உள்ளவங்க வந்து அவங்களோட பாயிண்ட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க வந்து கண்டினியூஸாக விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க, என்னால் முடியலை. ஸோ ரெண்டு நாளே பார்த்தீங்கன்னா ஒழுங்காக தூங்காதனால வந்து கேப் விட்டுட்டேன் அப்படியே. சரி, ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல. நான் வந்து கிராண்ட் மாஸ்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 மினிட்ஸ் இருந்திருப்பேன். அதுவே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஹெவனில் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுவே போதும், நம்ம வந்து கிராண்ட் மாஸ்டர் போயாச்சு. இதுவே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஒன்று தான். ஏன் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரேங்க் போஸ்ட்டில் இருக்கிறப்ப வந்து நம்பிக்கையை வந்து கைவிட்டோம். ஏன் பார்த்தீங்கன்னா 3200 பாயிண்ட்ஸ் போகிறப்ப பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஹீரோயிக்கில் தான் இருந்தோம். ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு அன்எக்ஸ்பெக்டட் தான். நாங்கள் வந்து கிராண்ட் மாஸ்டர் போகலாம் தான் இருந்தோம், ஆனால் வந்து ரொம்ப லேட்டான மாதிரி இருந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்பிக்கையே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து மோட்டிவேட் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா நிறைய பேர் சொன்னாங்க நீங்கள் வந்து இப்படியே விட்டுட்டிங்கன்னா நீங்கள் வந்து நைட்டு வந்து ரேங்க் போஸ்ட் பண்ணது வந்து அர்த்தமே இல்லாமல் போயிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்டினியூஸாக ரேங்க் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோன்னா அவங்க வந்து தூங்குறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரேங்க் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஏன்னா நைட்டில் விளாட்றப்ப. நிறையா பேர் வந்து அப்படி சொல்லி இப்படி சொல்லி வந்து நல்லாவே மோட்டிவேட் பண்ணாங்க. அவங்க வந்து மோட்டிவேட் பண்ணலைன்னா நான் வந்து கிராண்ட் மாஸ்டர் போயிருப்பேனான்றது வந்து ஒரு சின்ன ஒரு டவுட்டு தான், ஏன்னா அவங்களோட மோட்டிவேஷனை வச்சு தான் நான் வந்து கிராண்ட் மாஸ்டருக்கு அடுத்த ஸ்டெப்பை வந்து எடுத்து வச்சேன். ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றிகள் சொல்லிக்கிறேன். சரி, ஓகே, இப்போ வந்து நம்ம கிராண்ட் மாஸ்டருக்கு போக என்னென்னலாம் பண்ணே எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட்லேருந்து பார்ப்போம். சீசன் 18 பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 16 2:30 வந்து ஸ்டார்ட் ஆச்சு. நாங்கள் வந்து 2 மணிலேருந்தே வெயிட் பண்ணிக்கிருந்தோம், எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு டைம் தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2:30 தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. 2:30 ஸ்டார்ட் ஆன ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ரேங்கடி கேம் வந்து போக ஆரம்பிச்சுட்டு டியோ போட்டு ஃபஸ்ட்டு மேட்ச்சே பார்த்தீங்கன்னா பூயா போட்டோம், செமையாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச்சு ஃபஸ்ட்டு பூயா, ஸோ வேறு லெவலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேட்சஸ் எல்லாமே வந்து டஃப்பாகவே இருந்துச்சு, ஏன்னா எல்லாருமே வந்து கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணணும்னு வந்திருந்தாங்க. ஸோ கொஞ்சம் டஃப்பாகவே இருந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு சர்வே பண்ணி வந்து ஒரு top 10, top 5, top 3 அப்படி வந்துக்கிட்டு இருந்தோம். ஸோ வேறு லெவலில் போச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2:30 ஸ்டார்ட் பண்ணி வந்து ஒரு 7 வந்து முடித்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் விட்டுட்டு ஒரு 10 ரேங்க் புஷ் பண்ணலாம்னு சொல்லிட்டு சார்ஜ் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டு நான் வந்து கோகுல்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன் இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக வந்து ரேங்க் போஸ் பண்ணணும்னு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சோகமான ஒரு விஷயம் நடந்துருச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா கோகுல் வந்து தூங்கிட்டான். ஸோ அது வந்து எனக்கே கொஞ்சம் கேட்டதுமே வந்து சிரிப்பாக வந்துருச்சு. கோகுல் வந்து தூங்கிட்டான், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரில. நாங்கள் வந்து 7 பார்த்தீங்கன்னா பிளாட்டினமில் இருந்தோன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேப் விட்டுட்டு அவன் வந்து சாப்பிட்டுட்டு தூங்கிட்டான் சின்ன பையன்றால். ஸோ தூங்கினோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கே அப்போயே வந்து பாதி நம்பிக்கை போச்சு, அவ்வளோதான் இந்த சீசன் வந்து போக முடியாது நம்பிக்கையை விட்டுட்டேன். அது பிறகு என்ன பண்ணுறதுனே தெரில. சரி, ஓகே, ஃபோனை வச்சு தூங்கிடலான்னு தோணுச்சு. இருந்தாலும் வந்து
நான் எப்படியாச்சும் போயே ஆகணுன்ற ஒரு நம்பிக்கையே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் தேடினேன், ஸோ யாரை வச்சு திரும்ப வந்து ரேங்க் பூஸ்ட் பண்ணலான்னு. ஸோ வியாசனை கால் பண்ணி அவங்க வீட்டில் வந்து அலோவ் பண்ணலை. அதுக்கப்புறம் வந்து பூபதி கால் பண்ணி ஸ்டார் கெஃப் அவன் வந்து டிஜிபி ஆர்மி கில்ட்டில் இருப்பான். ஸோ அவனுமே பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தான். அதுக்கப்புறம் நைட்டு கால் பண்ணப்போ நான் வந்து ரேங்க் பூஸ் வந்து நிப்பாட்டிட்டேன்டா, நான் வந்து தூங்க போகிறேன்னு சொல்லிட்டான். ஐயோ இவங்க ரெண்டு பேருமே இல்லை, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு இல்லை. அதுக்கப்புறம் வந்து எனக்கே வந்து ஒன்று தோணுச்சு, ஏன் நம்ம கில்ட்டிலே வந்து ஒரு படாபடா ப்ரோ பிளேயர் வச்சுக்கிட்டு நம்ம ஏன் அங்கிட்டு இங்கிட்டு கூப்பிட்டு இருக்கோன்னு தோணுச்சு. அது வேறு யாரும் இல்லை, நம்ம கில்ட்டில் பார்த்தீங்கன்னா மணின்னு ஒருத்தர் இருப்பான். ஸோ அவனோட தான் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ரேங்க் பூஸ் வரேன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் மணியும் வந்து ரேங்க் பூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஒரு 11 மணிலேருந்து 2 மணி வரை பூஸ் பண்ணோம். ஊடால் பார்த்தீங்கன்னா மேட்ச்சில் வந்து ஒரு ஹேக்கர் வந்தான், ஒரு 3-4 பூயா போட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மேட்ச் வந்து மைனஸ் ஆச்சு. ஆஹா, 2 மேட்ச் தான் மைனஸ் ஆச்சு. ஸோ நல்லாவே போய்கிட்டு இருந்துச்சு. ஊடால் வந்து ஒரே ஒரு ஹேக்கர் வந்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து மணியோட ரேங்க் பூஸ் போகிறதுக்கு முன்னால் வந்து கோகுலுக்கு மெசேஜ் பண்ணிட்டு தான் போனேன், நீ வந்து எப்போ எழுந்திரிச்சாலும் வந்து என்னை கால் பண்ணுன்னு சொல்லிட்டு தான் போனேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2:30 பார்த்தீங்கன்னா 2:30 நைட்டுக்கு வந்து கோகுல் கால் பண்ணான். நான் தெரியாமல் தூங்கிட்டேன், வாங்க ரேங்க் பூஸ் பண்ணலான்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மணிகிட்ட சொல்லிட்டு நான் வந்து கோகுலோட வந்து புஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோகுலோட அப்பாவுக்கும் வந்து ஒரு டேங்க் சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு வந்து தெரியும் வந்து நைட்டில் ரேங்க் பூஸ் பண்ண போகிறான்னு. ஸோ என்னடா வந்து நைட்டு தூங்கிட்டு இருக்கிறப்ப அவங்க அப்பா வந்து யதார்த்தமாக கேட்டிருக்காங்க, என்னடா கேம் விளையாடுறேன்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்குன்னு. ஸோ இது வந்து எத்தனை வீட்டில் கேட்பாங்கன்னு தெரியல, ஆனால் கோகுல் வீட்டில் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கோகுல் வந்து ஆட ஆமாம் ரேங்க் பூஸ் இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2:30 அஞ்சு மணி வரையும் நானும் ஃபரியும் பார்த்தீங்கன்னா டியோ போட்டு புஷ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். இது கூடால பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச்சில் வந்து ஒரே ஒரு ஹேக்கர் வந்து ஊடால வந்திருந்தான். அதுக்கப்புறம் வந்து டஃப்பான பிளேயர்ஸாக வந்திருந்தாங்க, ஏன்னா ஃபர்ஸ்ட் டே கிராண்ட் மாஸ்டர்னால எல்லாருமே வந்து டஃப்பான பிளேயர்ஸாக வந்திருந்தாங்க. அவங்களை எல்லாத்தையுமே பீட் பண்ணிட்டு டாப் 5 டாப் 10 அந்த மாதிரி போய்கிட்டே இருந்தோம். சில மேட்ச் வந்து நிறைய மேட்ச்சே பூயாகவே போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு வந்து தூங்கிட்டு ஒரு 7 மணிலேருந்து புஷ் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அன்றைக்கி தூக்கமே பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து ஒரு 2 மணி நேரம் தான் தூங்கியிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து 7 மணிலேருந்து ஒரு 9 இல்லை 10 மணி வரையும் புஷ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு ஒரு 1 மணி நேரம் கேப் போட்டுட்டு மொபைலுக்கெலாம் சார்ஜ் போட்டுட்டு ஒரு 12 மணிலேருந்து ரேங்க் புஷ் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக பண்ணிக்கிருந்தோம், டைமண்ட் வரையும் போனோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுப்பாகவே இருந்துச்சு, ஏன்னா நாங்கள் வந்து டபுள் ஆர்பி கார்டு இல்லாமல் தான் ரேங்க் பூஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஒரு நைட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பிளாட்டினமில் இருக்கிறப்ப நிறையா பேர் வந்து டைமண்டில் இருந்தாங்க. எங்களோட மேட்ச் கவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 இருக்கும். பூயாவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 பூயாவுக்கு மேலே இருக்கும். கில்ஸுமே பார்த்தீங்கன்னா டபுளாக இருக்கும். ஒரு 25 மேட்ச்னால் ஒரு 50 கிலோ அந்த மாதிரி இருக்கும். அதே டயத்தில் பார்த்தீங்கன்னா குளோபலில் வந்து டைமண்டில் சில பேர் இருந்தாங்க. அவங்கள வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்குறப்ப அவங்களுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் போட்ட மேட்ச் பூயா கில்ஸு வந்து கொஞ்சம் வேரியண்ட்டாக தான் இருந்துச்சு. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அவங்க டைமண்டில் இருந்தாங்க, நாங்கள் வந்து பிளாட்டினம்ல இருந்தோம். ஸோ டபுள் ஆர்பி கார்டு யூஸ் பண்ணி தான் போனாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ரீஜனலில் கிராண்ட் மாஸ்டர் அடித்த ஃபஸ்ட்டு டாப் 80 பிளேஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆர்பி கார்டு யூஸ் பண்ணி தான் போயிருக்க முடியும். ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து அவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து யாராலையுமே ஏற்ற முடியாது. இந்த 80 பிளேஸ் போக பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற 220 பிளேஸ் போயுமே பார்த்தீங்கன்னா டைமண்ட் 2, டைமண்ட் 3, டைமண்ட் 4 இந்த இதில் இருந்தாங்க. அவங்களையுமே பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ஆர்பி கார்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டயத்தில் பிளாட்டினம்ல இருந்தோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 17ஆம் தேதி காலில் வந்து நடந்துச்சு. அவங்கள வந்து இன்ஸ்பெக்ட்லாம் பண்ணி பார்த்தோம். அவங்களோட மேட்ச் கவுண்ட்டு பூயா கில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்களோட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் மேட்சாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டைமண்டு, நாங்கள் வந்து பிளாட்டினமு. அதுப்பே வந்து கடுப்பாக தான் இருந்துச்சு, என்னடா அவங்க வந்து ஆர்பி கார்டு யூஸ் பண்ணி இவங்க வந்து போயிடுறாங்க, நம்ம வந்து என்றைக்கு போவேன்ருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி வந்து சாயங்காலம் எனக்கு வந்து நம்பிக்கையே இல்லை, ஏன்னா இனிமேல் வந்து நம்ம கிராண்ட் மாஸ்டர் போக முடியாதுன்னு தோணிடுச்சு. ஏன்னா எல்லாருமே வந்து ஆர்பி கார்டு யூஸ் பண்ணிட்டு அந்த டாப் 300 பிளேசஸை வந்து ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் வந்து நார்மலாக ரேங்க் பூஸ் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால எங்களால் போக முடியாதுன்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து மோட்டிவேட் பண்ணாங்க, நீங்கள் வந்து கண்டினியூஸாக ரேங்க் பூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து ரேங்க் மைனஸ் ஆனாலும் நீங்கள் வந்து ஈஸியாகவே மேலே போகலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இனிமேல் நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து நைட்டு ரேங்க் பூஸ் பண்ணதுக்கான அர்த்தமே இல்லாமல் போயிடும் அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டிவேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணிலேருந்து நான் கூகுள்கிட்ட சொல்லிட்டேன், இன்றைக்கி நைட்டு தூங்காத இன்றைக்கி வந்து ரேங்க் பூஸ் இருக்குன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10 மணிலேருந்து அடுத்த நாள் 18ஆம் தேதி காலைல வரையும் பூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து 18ஆம் தேதி காலைல 4 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோயிக் போனேன். நான் வந்து டேரெக்டாக கிராண்ட் மாஸ்டர் போகல, ஏன்னா எனக்கு மேலே இருக்கிறவங்க வந்து டேரெக்டாக போயிருப்பாங்க. 3200 பாயிண்ட்ஸ் எடுத்தாலே டேரெக்டாக கிராண்ட் மாஸ்டர் தான். ஆனால் நான் வந்து ஹீரோயிக் தான் போனேன். கோகுல் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணிக்கு வந்து ஹீரோயிக் போயிருந்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ரேங்க் பூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருந்தோம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அதாவது 18ஆம் தேதி சாயங்காலம் பார்த்தீங்கன்னா ரேங்க் பூஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 3500 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்துட்டேன். அவன் பார்த்தீங்கன்னா 3450 அந்த பாயிண்ட்ஸில் இருந்தான். கடைசி மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு பூயா போட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அன்எக்ஸ்பெக்டட் தான் கிராண்ட் மாஸ்டர் போனது. ஏன் பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் பூயா போட்டுட்டு எப்பயும் போல ப்ளஸ் ஆச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டராக அந்த இடத்துல காட்டுச்சு. அதான் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த டாப் 300 பிளேஸ்க்குள்ளே வந்து நாங்கள் புஷ் பண்ணி வந்துட்டோம். டைரெக்டாக கிராண்ட் மாஸ்டர் போல ஹீரோயிக்லேருந்து கஷ்டப்பட்டு கிராண்ட் மாஸ்டர் போயிருக்கோம். அதுதான் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ரொம்பவே பெருமையாக இருந்துச்சு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அந்த 3510 பாயிண்ட்ஸ் இருந்தேன் நான் வந்து. அதுக்கப்புறம் கோகுல் வந்து 3457 நம்ம இருந்தான். அந்த ரீஜனலில் டாப் 100வது பிளேயர் பார்த்தீங்கன்னா 3800 இருந்தான். அதுக்கப்புறம் தான் பார்த்துட்டு அந்த 300 பேருக்குள்ளே நம்ம வந்து கிராண்ட் மாஸ்டரில் வந்துட்டோன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் கிராண்ட் மாஸ்டரில் இருந்தாலும் ரொம்பவே பெருமையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரேங்க் பூஸை வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம். எங்களுக்கு கீழே உள்ளவங்க வந்து பாயிண்ட்ஸ் ஏற்றிட்டாங்க. நாங்கள் வந்து அதே பாயிண்ட்ஸில் இருந்தோம். ஆனால் ஹீரோயிக்காக திரும்ப மாறிட்டோம். இந்த ரேங்க் பூஸில் பார்த்தீங்கன்னா என்னோடய டிப்ஸே தான் வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணேன். லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி டியோ பூஸ் அதில் வந்து நல்லாவே ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேண்ட் மைன் ட்ரிக்ஸ்லாம் வந்து நிறையவே யூஸ் பண்ணேன். அந்த க்ளூ வால் போட்டு லேண்ட் மைனை காற்றுல பறக்க வைக்கிறது அதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து போட்டிருந்தோம். ஸோ அதெல்லாம் நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. அந்த ட்ரிக்ஸுமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் வந்து ஹேங்கரில் வந்து லேண்ட் பண்ணியிருந்தோம். ஹேங்கரில் இறங்கணுமே பார்த்தீங்கன்னா கோகுளை வந்து எப்படியோ போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹேங்கரில் ஒரு ரெட் கலரில் ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு செடிக்கு பின்னால் போய் உட்காரப்ப பார்த்தீங்கன்னா பக்கில் வந்து மாட்டிக்கிட்டேன். ஸோ அந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா வெளியே வர முடியல. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா எப்படியோ வந்து ஜோனு வந்து ஃபஸ்ட்டு ஜோனுக்கு அடுத்து தான் வந்து அந்த இடத்துல மாட்டினேன். அதுக்கப்புறம் வந்து அலை வந்து டக்குனே குறைந்தனால நான் வந்து ப்ளஸ் தான் ஆச்சு அந்த மேட்ச். அதுதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுப்பாக இருந்துச்சு. என்னடா இது ரேங்க் பூஸில் இருக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு பக்லாம் இருக்குன்னு கேமில். ரேங்க் பூஸில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோவில் சொன்ன மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாமே கரெக்டாக வச்சுருந்தோம். நான் வந்து என்னோடய பெட்டு பென்குயின் எடுத்துக்கிட்டேன். அவன் வந்து ஃபால்கோ எடுத்துக்கிட்டான். ரெண்டு பெட்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன் பார்த்தீங்கன்னா என்னோடய பென்குயின்லாம் வந்து க்ளூ வால்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. ரெண்டு க்ளூ வாலை கொடுக்க கொடுக்க நான் வந்து கோகுள்கிட்ட கொடுத்துருவேன். இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ ஓபி பைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் சொல்லிக்கலாம். ஏன்னா இது கொடுத்த க்ளூ வால்னால தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நிறையா மேட்ச் டாப் 5 டாப் 3 பூயா கூட அடிச்சிருக்கோம். ஸோ இது கொடுத்த க்ளூ வாலுக்குலாம் வந்து ரொம்பவே டைம் சொல்லிக்கலாம். ஸோ அப்படி இப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருமே வந்து நான் கிராண்ட் மாஸ்டர் அதாவது நாங்கள் கிராண்ட் மாஸ்டர் போகிறதுக்கு ஒரு விதத்தில் காரணமாக தான் இருந்திருக்கீங்க. எல்லாருக்குமே வந்து ஒரு டேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களோட கன் காம்பினேஷன் வந்து கோகுள் வந்து MP40 வித் SKS, நான் பார்த்தீங்கன்னா M60 அதோட ஸ்பைரல் சார்ஜர் போட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா M18 நான் வந்து ஷார்ட் கன்று, அவன் வந்து SMG கன்று. இந்த AR கன் மட்டும் நான் வந்து சில நேரம் AK எடுப்பேன், அவன் வந்து ஸ்கேர் எடுப்பான். எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்ச காம்போனா இதுதான், M60 வித் ஸ்பைரல் சார்ஜர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா M18. தரமாக போச்ச மேட்சஸ் எல்லாமே. இன்னமுமே பார்த்தீங்கன்னா நிறைய மெமரிஸ்லாம் இருக்குது, எக்கச்சக்கமான மெமரிஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லணும்னா வீடியோ லென்த்து வந்து 20 நிமிஷத்துக்கு மேலேயாச்சு போகும். ஸோ இதோடவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோவை வந்து முடிச்சுக்கலாம். எப்படியோ வந்து கிராண்ட் மாஸ்டர் நாங்கள் ரெண்டு பேருமே போயாச்சு. ஸோ எங்களால் முடிஞ்ச ஒரு தமிழ் கம்யூனிட்டிக்கு செஞ்ச ஒரு பெருமையினே வச்சுக்கலாம். ஸோ முக்கியமாக வந்து ஒன்று சொல்லிக்கிறேன், யாருமே வந்து உங்களோட ஹோப்பை வந்து எப்பயுமே விட்டு கொடுத்துடாதீங்க. நம்பிக்கையாக இருங்க. நீங்கள் வந்து எல்லாருமே வந்து ரேங்க் பூஸ் பண்ணுங்கள். நம்பிக்கையோடு ரேங்க் பூஸ் பண்ணால் தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக கிராண்ட் மாஸ்டர் போக முடியும். நாங்கள் வந்து அந்த டயத்தில் நம்பிக்கையை ஓட்டுட்டு போயிருந்தாங்கனால வந்து இந்த அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்க முடியாது. ஸோ மோட்டிவேட் பண்ண எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து டேங்க் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட கோல்ஸை வந்து எப்பயுமே வந்து ட்ரீமோடு விட்டுறாதீங்க. ஸோ நிறைய பேர் வந்து கனவு கண்டுக்கிட்டே இருப்பீங்க, நான் வந்து இந்த சீசன் எப்பயுமே கிராண்ட் மாஸ்டர் போயிடுவேன்னு கனவோடு இருப்பீங்க. ஆனால் வந்து ரேங்க் பூஸே பண்ண மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரீமோடு விடாமல் அந்த ட்ரீமுக்கு வந்து கண்டிப்பாக ஒர்க் பண்ணுங்கள். நீங்கள் வந்து கண்டிப்பாகவே போகலாம். ஸோ எல்லாருமே வந்து உங்களுக்குள்ளேயே வந்து சொல்லிக்கோங்க, ட்ரீம் கேன்ட் ட்ரீம் ப்ளஸ் ஒர்க்ஷிப் கேன் அப்படி சொல்லிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து சும்மா கனவு கண்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த இடத்துலே தான் இருப்பீங்க. ஸோ அதுக்கு ஒர்க் பண்ணால் தான் நீங்கள் வந்து அந்த இடத்துலேருந்து மேலே போக முடியும். சரி ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் போனதுக்கு வந்து நிறைய பேர் ட்ரீட் கேட்டிருந்தீங்க. அதான் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு கரேனா வந்து ஒரு ரிவார்டு கொடுத்தாங்களே கோடு வழியாக, ஒரு எமோட்டு, ஒரு பேக் ஸ்கின்னு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டு. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் நாங்கள் போனதுக்கு கரேனா கொடுத்த ரிவார்டு. ஸோ அதுவே வந்து ட்ரீட்டாக வச்சுக்கோங்க. நானே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீட்டை வந்து ரெடியூம் பண்ணலை. சரி ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட், கீப் சப்போர்ட்டிங். நம்ம வந்து சீக்கிரமே 10K போயிடலாம். சரி ஓகே, இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோ. இந்த வீடியோ வந்து மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நாங்கள் வந்து தமிழ் பிளேயர்ஸு, நாங்கள் கிராண்ட் மாஸ்டர் போனது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. ஸோ இந்த வீடியோ வந்து மறக்காமல் ஷேர் பண்ணி விட்ருங்க. மறக்காமல் கேமர்ஸ் வேர்ல்ட் தமிழுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு கற்றுக்கிட்டு இருக்குது.
அண்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து கிராண்ட் மாஸ்டர் போனதுக்கு ஒரு கிஃப்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 29 ரூபா ஏர் ட்ராப் வந்துருக்கு. இது கிஃப்ட்னு சொல்ல முடியாது, யதார்த்தமாக வந்தது தான். ஒரு 7-8 மாதங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 29 ரூபா ஏர் ட்ராப் வந்துருக்கு. அதுவுமே பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்குது. சரி ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பெட்டர் சரிங்க ஜிடபிள்யூடி ரோசன், இது கேமர்ஸ் வேர்ல்ட் தமிழ், டூ கேமிங் டூ ஃப்ரீ ஃபயர். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. We'll be right back.